தென்காசி அருகே நன்கொடை அளித்ததை விளம்பரப்படுத்தி பல்வேறு நபர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான ரூபாய் சுருட்டிய மோசடி பேர்வழியை போலீசார் கைது செய்துள்ளனர். கடன் வாங்கி தருவதாக கப்சாவிட்டு கல்லாக்கட்டிய நாகூர் மீரானின் நாடகம் பற்றி சற்று விரிவாக இந்த தொகுப்பில் காணலாம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே உள்ள நன்னாகரம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகூர் மீரான். தன்னை தொழிலதிபர் என்று பீலாவிட்டு தெரிந்த அவர் குற்றாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோவில்கள் மற்றும் அங்குள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள் எடுத்துக் கொடுப்பது, ஆசிரமங்களுக்கு உணவளிப்பது உள்ளிட்ட ஒரு சில உதவிகளை செய்துள்ளார். தான் செய்த உதவிகளை போட்டோ மற்றும் வீடியோவாக எடுத்து அதை செய்தித்தாள்கள் மூலமாகவும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் விளம்பரம் செய்துள்ளார் டுபாக்கூர் தொழிலதிபர் நாகூர் மீரா. இதனால் அவரை வள்ளல் பிரபுதாஸ் என மக்கள் நம்ப ஆரம்பித்துள்ளனர். இதை பயன்படுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள ஏராளமான நபர்களிடம் தன்னை மிகப்பெரிய தொழிலதிபராக அடையாளப்படுத்தி கொண்ட நாகூர் மீரான் பலரிடமும் கடன்கள் வாங்கி தருவதாக கப்சா விட்டுள்ளார். இதை நம்பி பலரும் கோடிக்கணக்கில் ரூபாயை நாகூர் மீரானிடம் பறிகொடுத்துள்ளனர். இப்படி பலரிடமும் பணத்தை சுருட்டிய நாகூர் மீரான் கடன் எப்போது கிடைக்கும் என கேட்டபோது தொடர்ந்து கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பொங்கி எழுந்து டுபாக்கூர் தொழிலதிபர் நாகூர் மீரான் மீது போலீசில் புகார் அளித்தனர். மோசடி நபரான நாகூர் மீரானால் ஏமாற்றப்பட்ட விருதுநகர் மாவட்டம் கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் சாமி என்பவர் குற்றாலம் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் நாகூர் மீரான் தனக்கு 3 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி 16 லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டையை போட்டுவிட்டதாக புகார் அளித்தார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நாகூர் மீரானை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரும் மோசடி பேர்வழி நாகூர் மீரான் மீது மற்றொரு புகாரை அளித்தார். தனது புகாரில் 10 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக கூறி 10 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு நாகூர் மீரான் அல்வா கொடுத்து விட்டதாக தெரிவித்திருந்தார். இருவரின் புகாரை அடுத்து மூளையில் லேசாக பொறித்தட்ட நாகூர் மீரானை போலீசார் 4 தட்டு தட்டினர். அப்போது தமிழகம் முழுவதும் பலரிடம் கோடிக்கணக்கான ரூபாயை பெற்றுக்கொண்டு அல்வா கொடுத்ததை வாக்குமூலமாக வழங்கியுள்ளார் மோசடி பேர்வழியான நாகூர் மீரான். இதையடுத்து நாகூர் மீரானுக்கு உடந்தையாக இருந்த அவரது மனைவி விஜயலட்சுமி என்ற ரூபியா மற்றும் ஜெயப்பிரியா, மணிகண்டன், மீரான் என்ற ரஹீம் உள்ளிட்ட 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் 5 பேரையும் செங்கோட்டை நீதித்துறை நடுவர் சுனில் ராஜா முன்பு ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர்.